ஒரு கண் மட்டும் வைத்து பார்க்கும் சிறிய வாசல் கொண்ட சிவன் கோவில். அட ஆமாங்க, விழுப்புரம் அருகே உள்ள 1 கோடி கிராமத்தில் உள்ளது இந்த அற்புத அதிசயம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செம்மலர் சங்கர். அட, என்ன சொல்றீங்க, ஊர் பேரே 1 கோடிங்க. இந்த ஊருக்கு ஏன் 1 கோடின்னு பெயர் வந்தது? வரலாறு என்ன சொல்லுது? அதாவது 1 கோடி சித்தர்கள் இந்த ஆலயத்தில் உள்ள சிவனை வழிபட்டதா சொல்லப்படுது. இதனால தான் இந்த ஊருக்கு 1 கோடின்னு பெயர் வந்ததாகவும் கூறப்படுகின்றது புராணங்கள். 1 கோடி சித்தர்கள் இங்குள்ள சிவாலயத்தில் தவம் இருந்து வழிபட்டும் உள்ளனர். இங்குள்ள விநாயகருக்கும் கோடி விநாயகர்னே அழைக்கப்படுது. கோயிலுக்கு முன்புறம் எல்லைப்பிடாரி சிலையும் உள்ளது. இங்கு பல அரிய வகை ஓலைச்சுவடிகள் இருந்ததாகவும் நாளடைவில் காணாம போய்விட்டதாகவும் இங்குள்ள கிராமத்து மக்கள் கூறுகின்றனர். மூலவர் ஸ்ரீ முத்தாம்பிகை உடனுரை அபிராமேஸ்வரர் என்றே அழைக்கப்படுகின்றார். ஸ்ரீ ஓலை படித்த நாயகி, உடனுரை கோடி கொடுத்த நாதர் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. மூலவருக்கு நேரே மிக சிறிய வாசல், அதாவது 1 கண் மட்டுமே வைத்து பார்க்கக்கூடிய மிக சிறிய வாசல். இதுதான் உலகத்திலேயே மிக சிறிய வாசலுடைய கோவில் என்று கூறப்படுகின்றன. இந்த ஆலயம் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதா சொல்லப்படுது. இக்கோயிலில் உள்ள கொற்றவை மூத்ததேவி சிலைகளும் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா காணப்படுது. இந்த ஆலயம் அருகே கிணறும் உள்ளன. இந்த கிணற்றில் தங்கத்தேருடன் கூடிய புதையல் இருந்ததாகவும் கற்களை கிணற்றுக்குள் வீசினால் உலோகத்தின் மீது விழுவது போன்ற சத்தமும் கேட்டதாம். தற்போது இந்த ஆலயம் சிதலமடைந்த நிலையில் எந்தவித கண்காணிப்பும் இல்லாமல் திகழ்கின்றது. இந்த 1 கோடி கிராமத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. நீங்கள் இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.